வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா எல்லை விவகாரங்களை இரு நாட்டு தலைவர்களின் ஒருமித்த கருத்துக்களுடன் தீர்க்க வேண்டும் சீனா விருப்பம். சர்வதேச கடல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நீடித்த கடல் வளங்களுக்கான புதிய கண்டுபிடிப்புகள் என்பது இந்த ஆண்டின் கருபொருள். ஊரடங்கு காலத்தில் குழந்தைகள் கடத்தப்பட்டது குறித்த வழக்கு மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தமிழகத்தில் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கோரிக்கை முதலமைச்சரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது குழு. சென்னையில் 84% பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று அதிகமில்லை மாநில அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 71 லட்சத்தை தாண்டியது. 34,68,172 பேர் குணமடைந்துள்ளனர். விரிவான செய்திகள். கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த உணவகங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் பெரும்பாலான மாநிலங்களில் வழிபாட்டுத் தலங்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. அந்தந்த மாநிலங்களில் மத்திய அரசின் அறிவுறுத்தலை பின்பற்றி தனியார வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. எனினும் தமிழகத்தில் வழிபாட்டுத் தலங்களை திறப்பது குறித்து மாநில அரசு உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. கொரோனா தொற்றால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அண்மையில் தளர்த்தியதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள் இன்று திறக்கப்பட்டன. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கடந்த 4ஆம் தேதி வெளியிட்ட ஹோட்டல்கள் வணிக வளாகங்களுக்கான தளர்த்தப்பட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் அவை செயல்பட உள்ளன. மேலும் பெரும்பாலான மாநிலங்களில் கோயில்கள் உள்ளிட்ட வழிபாட்டுத் தலங்களிலும் இன்று முதல் மக்கள் வழிபட அனுமதிக்கப்படுகிறது. வணிக வளாகங்கள், ஹோட்டல்களில் பணியாற்றும் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், குறைந்தது 6 அடி இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் ஏற்கனவே மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ளன. இருமல் தும்மல் ஏற்பட்டால் துணி அல்லது மெல்லிய காகிதத்தால் பொதுமக்கள் வாய் மற்றும் மூக்கினை மூட வேண்டும். உபயோகப்படுத்திய துணி அல்லது காகிதங்களை மூடியுள்ள குப்பை தொட்டிகளில் போட வேண்டும். சுகாதாரத்தில் சுய கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும். உடல்நலக் குறைவோ தொற்று அறிகுறியோ இருப்பவர்கள் மத்திய மாநில அரசுகளின் உதவி எண்களில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற வேண்டும் போன்ற விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை வழிபாட்டுத் தலங்களை திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை. ஹோட்டல்கள், வணிக வளாகங்களை திறப்பதற்கு உத்தரவிடப்பட்டு மாநில அரசின் சார்பில் அவற்றுக்கு தனியான வழிகாட்டு நெறிமுறைகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்பட்டிருந்ததால் இன்று திறப்பதற்கு வசதியாக சுத்தப்படுத்தும் பணிகளில் ஹோட்டல் நிர்வாகமும் ஊழியர்களும் ஈடுபட்டனர். சிறிய உணவு விடுதிகளில் இதுவரை பார்சல்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் உணவகங்களில் மக்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் 50% இருக்கைகள் மட்டுமே போடப்பட்டு வாடிக்கையாளர்கள் அவற்றில் அமர்ந்து உணவு சாப்பிட அரசு அனுமதித்துள்ளது. குளிர்சாதன வசதி இருந்தால் அதனை பயன்படுத்தக்கூடாது. உணவகங்களின் வாசலில் உடல் வெப்பநிலை பரிசோதனை கருவிகள் கட்டாயம் இருக்க வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மாநில அரசின் சார்பில் ஹோட்டல் உரிமையாளர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹோட்டல்களில் உள்ள மேசைகள் அனைத்திலும் கிருமிநாசினி திரவம் வைக்கப்பட வேண்டும். கழிவறைகளை தினமும் 5 முறை சுத்தப்படுத்த வேண்டும். மின் தூக்கி இருந்தால் அவற்றையும் அவ்வப்போது சுத்தம் செய்வதுடன் தரை, அலமாரிகள், சமையலறை ஆகியவற்றை அவ்வப்போது சுத்தம் செய்வதை ஹோட்டல் நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவா மாநிலத்திலும் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை திறக்க அம்மாநில அரசு அனுமதி அளிக்கவில்லை.
கொரோனா ஊரடங்கு தளர்வாக நாடு முழுவதும் இன்று முதல் உணவு விடுதிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து சென்னையில் பல்வேறு உணவு விடுதிகள் மாநில அரசின் உத்தரவின்படி 50% இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது. உணவகங்களுக்குள் செல்வதற்கு முன் வாடிக்கையாளர்களின் கைகள் கிருமி நாசினி மூலம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஒருவர் உணவு அருந்திய பின் காலியாக உள்ள மேஜை மற்றும் நாற்காலி ஆகியவையும் சுத்தம் செய்யப்படுகிறது. உணவக ஊழியர்கள் முகக்கவசம் கையுறை அணிந்தபடி பணியாற்றி வருகிறார்கள். அத்துடன் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருமுறை அவர்கள் கைகள் கிருமி நாசினியால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. சேலம் மாவட்டத்திலும் 2.5 மாதங்களுக்கு பிறகு 50% உணவகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அத்துடன் உணவு விலையில் மாற்றம் இல்லாமல் விற்பனை செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு மேஜையில் 2 வாடிக்கையாளர்கள் மட்டுமே அமர்ந்து உணவருந்தும் வகையில் அவர்களுக்கு இடையே கண்ணாடி தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கும் உணவக நுழைவாயலில் வெப்ப பரிசோதனை நடத்தப்படுகிறது. இதற்கிடையே உணவுப் பொருட்கள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரியை மத்திய மாநில அரசுகள் திரும்பப் பெற்றால் பாதிப்பிலிருந்து மீள முடியும் என்று சேலம் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் சங்க செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரோடு மாவட்டத்தில் 20 மணி வரை உணவகங்களை திறப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அதன் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக 50-க்கும் மேற்பட்ட உணவக உரிமையாளர்கள் ஈரோடு மாவட்ட மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவனை சந்தித்து வேண்டுகோள் விடுத்தனர். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட மாநகராட்சி ஆணையாளர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பரிந்துரைப்பதாக கூறியுள்ளார். இந்தியா சீனா எல்லை விவகாரங்களை இருநாட்டு தலைவர்களின் ஒருமித்த கருத்துக்களுடன் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சீனா கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை விவகாரம் குறித்து இருநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு இடையே பேச்சுக்கள் அண்மையில் நடைபெற்ற நிலையில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இவ்வாறு கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே நடைபெற்ற 2 முறைசாரா கூட்டத்திற்கு பின் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இரு நாட்டு எல்லைகளிலும் அமைதியை பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு ஸ்திரத்தன்மையுடன் இருப்பதாகவும் முக்கிய விவகாரங்களை உரிய ஆலோசனையுடன் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்தியா சீனா இடையேயான ராணுவ மற்றும் தூதரக பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று இந்திய வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு லடாக் பகுதியில் சீனா படைகளை குவித்ததை அடுத்து எழுந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக விவாதிக்க ஜூசல் மோல்டோ பகுதியில் நேற்று முன்தினம் இருநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் இன்று உலக கடல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நிலம் தம்மை பிரிப்பதாகவும் கடல் நம்மை ஒன்றிணைப்பதாகவும் கூறியுள்ளார். கடல் வளங்களை நீடித்த முறையில் பயன்படுத்த 2008 முதல் ஐக்கிய நாடுகள் சபையால் ஆண்டுதோறும் June 8 இந்த தினம் கடைபிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி நீடித்த கடல் வளங்களுக்கான புதிய கண்டுபிடிப்புகள் என்ற கருபொருளோடு இந்த ஆண்டின் உலக கடல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பிளாஸ்டிக் கழிவுகளால் கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து வருவது ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் நிலையில் கடலையும் கடல் வளத்தையும் பாதுகாப்பது இன்றியமையாததாகிறது. சர்வதேச விமான சேவையை வழக்கம் போல் மீண்டும் தொடங்குவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை உலக நாடுகள் நீக்கிய பிறகு சர்வதேச விமான சேவை மீண்டும் வழக்கம் போல் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தியாவசிய காரணங்களுக்காக சர்வதேச விமான சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்து வருவதாகவும் இதுகுறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அமைச்சர் பூரி தெரிவித்துள்ளார். பெரும்பாலான நாடுகள் 10% அளவுக்கே சர்வதேச விமானங்களை இயக்குவதாகவும் தங்கள் நாட்டு குடிமக்களை தவிர வெளிநாட்டு பயணிகளுக்கு பல நாடுகள் தடை விதித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தடைகள் படிப்படியாக நீக்கப்பட்ட பிறகு சர்வதேச விமான சேவை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மேலும் பல சிறப்பு விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2 வாரங்களாக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 6 முக்கிய தளபதிகள் உட்பட 22 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக
அம்மாநில காவல்துறை இயக்குனர் டில்பக் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசி அவர் சோபியான் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கடந்த 2 நாட்களில் மட்டும் இஜ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த 9 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறினார். இன்று காலை மட்டும் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் குடியிருப்புகள், காவல் நிலையம் மற்றும் பாதுகாப்பு படைதளம் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என்று தெரிவித்தார். இதற்கிடையே அவந்திபுரா பகுதியில் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்து 3 இளைஞர்கள் மீட்கப்பட்டு அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு எதிராக கடந்த 2 வாரங்களில் 9 தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். நௌஷரா பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 தீவிரவாதிகளும் கலக்கோட் பகுதியில் ஊடுருவ முயன்ற 1 தீவிரவாதியும் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டு மட்டும் 36 சம்பவங்களில் 88 தீவிரவாதிகள் இதுவரை கொல்லப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். கர்நாடக மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் மதசார்பற்ற ஜனதாதள தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பிரதமருமான தேவேகவுடா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் இத்தேர்தலில் போட்டியிடுவதாகவும் வேட்புமனுவை நாளை அவர் தாக்கல் செய்வார் என்றும் அக்கட்சியின் தலைவர் குமாரசாமி கூறியுள்ளார். ஆளும் பிஜேபி சார்பில் 2 இடங்களில் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாகவும் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மூத்த தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அம்மாநிலத்தில் காலியாக உள்ள 4 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. 7 மாநிலங்களில் காலியாக உள்ள 18 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஊரடங்கு காலத்தில் குழந்தைகள் கடத்தப்பட்டது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு மத்திய அரசு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு இதுகுறித்த விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது. அத்துடன் குழந்தைகள் தொழிலாளர்கள் இல்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் பணியாளர்கள் குறித்த பட்டியலை அளிக்குமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவலை சம்பந்தப்பட்டவர்களுடன் ஆலோசித்து சமர்ப்பிப்பதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் சைபுதீன் ஷோ விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவரது மனைவி தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு பதிலளிக்குமாறு ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு உரிய விளக்கங்களை ஜம்மு காஷ்மீர் அரசு அளிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 2ஆம் வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் அரசு சைபுதீன் ஷோ வீட்டுக்காவலில் வைத்துள்ள நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கோரி அவரது மனைவி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார். சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி உலக பெருங்கடல் தினம். பங்கேற்கிறார் கடல்சார் தொன்மை ஆய்வாளர் ஒரிசா பாலு. சந்திக்கிறார் கே அரவிந்த்குமார். இன்று மாலை 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று சமர்ப்பித்தது. இந்தியா முழுவதும் MBBS BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மூலம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மிக குறைந்த அளவிலேயே தேர்ச்சி பெறுவதால் அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதனை ஆய்வு செய்த ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் பிரதான சின்னங்கள் இன்று திறக்கப்பட்டன. கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொது ஊரடங்கில் இருந்து பல்வேறு தளர்வுகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள 820 சுற்றுலா தலங்கள் மற்றும் பிரதான சின்னங்களை பொதுமக்கள் பார்வையிட இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. கொரோனா தொடர்பாக உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கலாச்சாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
கொரோனா தொற்று உள்ளதா என்பது 20 நிமிடங்களில் கண்டுபிடிக்கும் புதிய நவீன பரிசோதனை கருவியை ஐதராபாத்தில் உள்ள ஐஐடி பிரிவினர் உருவாக்கியுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றை கண்டுபிடிக்க தற்போது பிசிஆர் பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. இதன்படி எடுக்கப்படும் மாதிரிகள் 48 மணி நேரத்தில் முடிவுகள் தெரிவிக்கப்படுகின்றன. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரிசோதனைகள் அதிகரித்து வருவதால் உடனடியாக முடிவுகளை தெரிந்து கொள்ளும் பரிசோதனை கருவிகளை கண்டுபிடிக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன்படி ஐதராபாத்தில் உள்ள ஐஐடி பிரிவினர் 20 நிமிடங்களில் பரிசோதனை முடிவுகளை தெரிவிக்கும் புதிய கருவிகளை வடிவமைத்துள்ளனர். மலிவான விலையில் செயற்கை புலனாய்வின் அடிப்படையில் இந்த புதிய கருவி வடிவமைக்கப்பட்டது. இந்த பரிசோதனை கருவிகள் ஏற்கனவே இஎஸ்ஐசி மருத்துவமனைகளில் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது நன்றாக செயல்படுவதாகவும் ஐஐடி பிரிவின் தலைவர் பேராசிரியர் ஷிவ் கோவிந்த் சிங் தெரிவித்துள்ளார். இந்த புதிய கருவிகள் மூலம் பரிசோதனை மேற்கொள்வதற்கு 600 ரூபாய் மட்டுமே செலவாகும் என்றும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் போது செலவு மேலும் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எடை குறைவாகவும் பயன் மிகுந்ததாகவும் இருப்பதால் நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் கொண்டு சென்று பரிசோதனை மேற்கொள்ள இந்த புதிய கருவி உதவும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் உள்ள இந்தியர்களை கடல் மார்க்கமாக தாயகத்திற்கு அழைத்து வரும் பணியை இந்திய கடற்படை தொடங்கியுள்ளது. ஐஎன்எக்ஸ் ஷர்துல் போர்க்கப்பல் மூலம் ஈரான் நாட்டின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திலிருந்து குஜராத் மாநிலம் போர்பந்தருக்கு அவர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். தாயகம் வரவிருக்கும் இந்தியர்களின் பட்டியலை ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் தயாரித்துள்ளதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. முன்னதாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் அழைத்து வரப்பட உள்ள பயணிகளுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள், பாதுகாப்பு உபகரணங்கள், முகக்கவசங்கள், மருந்துகள் ஆகியவை தயாராக உள்ளதாக கூறியுள்ளது. அத்துடன் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோரும் கப்பலில் பயணம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. இக்கப்பலில் தனிமைப்படுத்தும் பிரிவுகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இக்கப்பல் போர்பந்தர் வந்தடைந்தவுடன் பயணிகள் அனைவரும் அவரது சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சமுத்திர சேது திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை கப்பல் மூலம் அழைத்து வரும் பணி கடந்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கியது. அதன்படி மாலத்தீவு மற்றும் இலங்கையிலிருந்து 2874 இந்தியர்கள் கொச்சி மற்றும் தூத்துக்குடிக்கு அழைத்து வரப்பட்டனர். கேரளாவில் வனப்பகுதியில் யானை ஒன்று பட்டாசுடன் வைக்கப்பட்ட பழத்தை உண்டதால் உயிரிழந்திருக்கலாம் என்று முதல்நிலை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் வனவிலங்குகள் வேளாண் பகுதிகளுக்குள் வருவதை தடுக்கும் வகையில் அங்குள்ள உள்ளூர் மக்கள் இதுபோன்ற சட்டவிரோதமான செயல்களை பலமுறை செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான விரிவான அறிக்கையை அளிக்குமாறும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யுமாறும் கேரள அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மேலும் தொடர்புடைய பலரை கைது செய்யவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே கேரளாவில் யானை இறந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் புரளியை நம்ப வேண்டாம் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் பாபுல் சுப்ரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் 9983 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 256611 அதிகரித்துள்ளது. மேலும் 5220 பேர் குணமடைந்ததை தொடர்ந்து இதுவரையில் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 124095 உள்ளது. இதற்கிடையே மேலும் 206 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 7135 உயர்ந்துள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை 85975 பேர் பாதிக்கப்பட்டு 39314 பேர் குணமடைந்துள்ளனர். 3060 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 20097 பேர் பாதிக்கப்பட்டு 13643 பேர் குணமடைந்துள்ளனர். 1249 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 28936 பேர் பாதிக்கப்பட்டு 10999 பேர் குணமடைந்துள்ளனர். 812 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் 10599 பேர் பாதிக்கப்பட்டு 7754 பேர் குணமடைந்துள்ளனர். 240 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் புதிய பாலங்களை கட்டுதல், தேவையான பகுதிகளில் தரமான சாலைகளை அமைத்தல், சாலைகள் மற்றும் பாலங்களை பராமரித்தல் போன்ற பணிகளை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிதாக கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்கள் மற்றும் பாலங்களை இன்று தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைத்தார். அதன்படி 40 கோடி 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக கட்டிடம், வேலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலங்கள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பணிபுரியும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதி கட்டிடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பில் 265 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் ஆகியவற்றையும் இன்று முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுமார் 84% பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகம் இல்லை என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதியில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜெயக்குமார், கே பி அன்பழகன், காமராஜ், எம் ஆர் விஜயபாஸ்கர், ஆர் பி உதயகுமார், பாண்டியராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், சென்னை மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளுக்கும் அமைச்சர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்து நோய் தொற்றை தடுப்பதற்காக பணிகளை மேற்கொள்வார்கள் என்று கூறினார். மேலும் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், மண்டல பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம மக்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை வழங்கியுள்ள மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அந்த ஒன்றியத்தின் ஸ்ரீ நெடுஞ்சேரி ஊராட்சியில் 1300 பேர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். நூறு நாள் வேலை ஊரடங்கு காலத்தில் வேலை அளித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சிவகுமார் அவர்களுக்கும் நன்றி. ஸ்ரீ நெடுஞ்சேரி ஊராட்சியில் 100 நாள் வேலை சிறப்பாக நடைபெறுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி. எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் நன்றி. இந்த ஊரடங்கு காலங்களில் ஸ்ரீநெடுஞ்சேரி ஊராட்சியில் 100 நாள் வேலை கொடுத்ததுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு காலத்தில் மக்களின் இயல்பு நிலை ரொம்ப கேள்விக்குறியாக உள்ளது. அதனால் மோடிஜி அவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பினை அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எங்களுக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் கொடுத்ததுக்கு நன்றி. முத்ரா கடன் திட்டத்தில் கடன் பெற்று தவணையை முறையாக செலுத்துபவர்களுக்கு 2% வட்டி மானியமாக வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது மகிழ்ச்சியாக அளிப்பதாக அரியலூர் மாவட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பாதிப்பிலிருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் மத்திய அரசு சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்கு பல்வேறு கடன் திட்டங்களை அறிவித்திருப்பதாக தொழில் முனைவோர்கள் மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மத்திய அரசினுடைய இசேவை மையம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஊரடங்கு போட்டதுனால 50 நாளாக எங்கள் தொழில் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. இந்த சூழ்நிலை வந்து மத்திய அரசினுடைய சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் செலவுகளுக்கு கடன் வந்து அரசு வழங்கியிருக்கு. இது வந்து எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்ததுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயம் முத்ரா கடன் திட்டத்தில் வந்து 2% வட்டி மானியம் வழங்கியிருக்காங்க. அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த திட்டத்தை வழங்கின மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. நம்ம முத்ரா திட்டத்தின் கீழே வந்து மாவட்ட தொழில் மையம் மூலமா இந்த தொழிலை வந்து ஆரம்பித்தேன். இந்த கொரோனா காலத்தில் வந்து எங்களுடைய தொழில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த தொழிலை வந்து நடத்துவதற்கு வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது மத்திய அரசு வந்து தற்போது சுயசார்பு திட்டத்தின் கீழ் 30 லட்சம் கோடி வரைக்கும் வந்து கடன் உதவி அளிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி வந்து எங்களைப் போல சிறு தொழில் நடத்தியவர்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எங்கள் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணிந்தவாறு ஒருவர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் பயணித்தால் மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மேற்கு மாவட்ட துணை ஆணையர் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நிலையில் உள்ள அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 2000 ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆட்டோவில் ஓட்டுநர் மற்றும் 2 பயணிகளும், 4 சக்கர வாகனத்தில் ஓட்டுநர் மற்றும் 2 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் மீறுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கும், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளாவில் ஜூன் 1 தேதி தொடங்கியுள்ள தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிர மாநிலத்தில் ஜூன் 11 தேதி தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையால் மும்பை உள்ளிட்ட நகரங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா எல்லை விவகாரங்களை இரு நாட்டு தலைவர்களின் ஒருமித்த கருத்துகளுடன் தீர்க்க வேண்டும், சீனா விருப்பம். சர்வதேச கடல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நீடித்த கடல் வளங்களுடன் புதிய கண்டுபிடிப்புகள் என்பது இந்த ஆண்டின் கருபொருள். ஊரடங்கு காலத்தில் குழந்தைகள் கடத்தப்பட்டது குறித்த வழக்கு மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தமிழகத்தில் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்கிட ஒதுக்கீடு கோரிக்கை, முதலமைச்சரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது குழு. சென்னையில் 84% பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று அதிகமில்லை, மாநில அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 71 லட்சத்தை தாண்டியுள்ளது. 34,68,172 பேர் குணமடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.